ஒவ்வொரு நாளும் லைஃப் அட் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த கேள்விகளுக்கு சுபா உங்களோட பதில் பகிர்ந்துட்டுருக்கேன். அதே போல் இன்றைக்கு சுவாரஸ்யமான சில மனசுக்குள்ளேயே ஒரு பயத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, நொந்து நொந்து நூடுல்ஸாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சூப்பர் தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு நாளும் கமெண்ட்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் ஆனில் வைக்கிறேன். ஏன்னா எப்படா நான் ஆனில் வைப்பேன், எப்படா அசிங்கசிங்கமாக பேசலாம் அப்படின்ட்டு சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஒன்ஸ் நான் ஆன் பண்ண உடனே எடுத்த உடனே வேணும்ட்டே பேசுகிற அந்த ஒரு ஃபேக் ஐடினே சொல்லலாம். அவ்வளோ கமெண்ட்ஸ் நேத்தெல்லாம் சீரியஸாகவே நான் வீடியோஸ் போட்டு ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ வேணும்ட்டே பேசி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேணும்ட்டே பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் அது அப்படி கடந்து போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இப்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஹெல்த் கேரில் ஐ டோன்ட் நோ, சீரியஸ்லி ரிப்பீட்டடாக நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், ரிப்பீட்டடாக வேணும்ட்டே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி அவ்வளோ டர்ட்டி கமெண்ட்ஸ். அப்பா எப்படி தான் பேசுகிறீங்களோ தெரியல. ஒருத்தவங்களை வளர வைக்கிறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பெட்டர். ஒருத்தவங்களை வந்து இப்படி பேசி பேசி அதில் என்ன உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதா? அதுவும் ஹெல்த் கேரில் உணவு முறையும் ஊட்டச்சத்து மட்டும்தான் நான் அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதுவும் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து எந்த ஒரு வார்த்தைகளும் நான் பயன்படுத்தியிருக்கவே மாட்டேன். அப்புறம் ஏன் உங்களுடைய நலன் கருதி தானே வீடியோஸ் கொடுக்குறேன், அப்புறம் ஏன் அதுதான் கேட்குறேன், ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? உங்கள் ஹெல்த் கேருக்கு தானே வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் சுபா. சீரியஸ்லி தெரியல, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் சொல்லக்கூடிய விஷயம், நல்ல ஒரு ஹைட்ரேட் நல்லா பண்ணுங்கப்பா, நல்லா தண்ணீர் குடிங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை சீரியஸாகவே கொடுக்கும். அண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காரவே உட்காராதீங்க. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, குட்டி வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும், இவ்வளோதான் ஏஜுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நல்லா சாப்பிட்றீங்கன்னா, சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னா நல்லா ஓடி ஆடி நல்லா விளையாடுங்க, அதுவே பாதி எக்ஸசைஸ் மாதிரி. இல்லை ஒரு ஏஜுக்கு மேலே நான் ரொம்ப பெரிய ஏஜ் அப்படின்றீங்க, இல்லை மிடில் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு உடல் உழைப்பும் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு நடைப்பயிற்சியும், இல்லை என்னால் எக்ஸசைஸும் நல்ல ஒரு நடைப்பயிற்சியும், இல்லை என்னால் ஜாகிங் போக முடியும் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காராமல் முடிந்த அளவுக்கு லஞ்ச் பிரேக்கில், நான் ஒர்க் போகிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் கூட லஞ்ச் பிரேக்கில் கூட பண்ணுங்கப்பா. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அப்பப்போ கொஞ்சம் ஒரே இடத்துல உட்காராதீங்க. ஆக்சுவலி நடைப்பயிற்சி காலையிலேயும் ஈவினிங் பண்ணுறது தான் ரொம்ப ஹெல்த்தி. மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு உடனே ஒரு இடத்துல அப்படியே உண்ட மயக்கத்தில் இருக்காதிங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour லஞ்ச் பிரேக்காக இருந்தால் கூட 15 மினிட்ஸ் சாப்பிட்டுட்டு 15 மினிட்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு உடல் உழைப்பு அப்படி இப்படி நடந்து பாருங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் இன்றைக்கான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி மேடம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் நொந்து கெட்டான் அப்படின்ற மாதிரி எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு வெளியில் போகுது, நான் என்ன பண்ணுறது, இது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு. ஆக்சுவலி விந்துன்றது வந்து ஒரு குழந்தை பேரை உருவாக்குவதற்கு நீங்கள் 15 days ஒரு 21 days எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக டேங்க் ரொம்பிருச்சுன்னா வெளியில் போகிறது அது நார்மல் தான். அதனால பயம் வேண்டவே வேண்டாம். நீங்களா பிடிச்சு வலுக்கட்டாயமா, நான் சொல்றது எப்படின்னா சும்மா இருக்கிறது நீங்களா பிடிச்சு இழுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் நல்ல ஆரோக்கியமா அதுக்கேற்ற உணவுகள் எடுங்க. சில பேர் ரொம்ப டயர்டாயிட்டேன் எனக்கு எனர்ஜியே குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. நீங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே சாப்பிடுங்க. உங்களுக்கு அலர்ஜிஸ் இல்லாத உணவுகளாக நிறைய நான் எப்போவுமே சொல்வேன், நல்ல பால் குடிக்கிறது, நல்ல முட்டை எடுத்துக்கிறது, நல்ல மீன் வகைகள் சாப்பிட்றது, இப்படி நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு உடல் சோர்வு அப்படின்ற பிரச்சனை வராது. அடிக்கடிக்கு வெளியில் போகுது அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ ஊட்டச்சத்து விட்டமின்ஸும் மினரல்ஸும் எந்த அளவுக்கு உடம்புல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது எல்லாமே கிடைக்கணும்னா ஆரோக்கியமான உணவு முறைகளில் தான் இருக்குது. அண்டு பயப்படாதீங்க, நார்மலாக அதாவது ஒரு 2 வாரம்
மூன்று வாரத்திற்கு, அதாவது 15 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ளே தானாக ரொம்பி தானாக வெளியில் போகுது அப்படின்னா, நான் ஒன்றுமே பண்ணலை மேடம், இருந்தாலும் வெளியில் போகுதுன்னா அது நார்மல் தான், அதனால் பயமோ மன உளைச்சலோ வேண்டாம். நீங்களா பிடிச்சு வலுக்கட்டாயமாக வராததை வாவான்னு இழுக்காதீங்கன்னு சொல்கிறேன், புரிஞ்சுதா? அடுத்த குவெஸ்டின், ஆண்மைக்குறைவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக இருந்தது. ஆக்சுவலி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களா ஒரு மனக்குழப்பத்திலேயோ மன பயத்திலேயோ எனக்கு இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஆண்கள் நினைக்கவே வேண்டாம். மன ரீதியான பிரச்சனையா உடல் ரீதியான பிரச்சனையா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், அண்டு ப்ராப்பராக ஒரு செக்கப் எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ப்ராப்பராக ஒரு செக்கப் பண்ணுங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கவே முடியும். அண்ட் இப்போ உடல் ரீதியான பிரச்சனைக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, அதில் தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம். மன ரீதியான பிரச்சனை, நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஒரு மன குழப்பத்திலேயே கணவன் மனைவி ஹாப்பி இல்லாததுனால ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, ஆனால் ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க. ஸோ மஸ்ட்டு ரெண்டு விஷயம் இருக்குது, மன ரீதியான பிரச்சனை குறைபாடா அல்லது உடல் ரீதியான குறைபாடான்னு ப்ராப்பராக செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் சமநிலை அளவில் ஹார்மோன்ஸ் இருக்கா அப்படின்றது செக்கப் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். பிபி இருக்கா, சிறுநீரக எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா, கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது சொல்லவே முடியும். அல்லது உள்ளுக்குள்ளே புண்கள் இருக்கா, அங்கே போகக்கூடிய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கா, பிளட்டு சமநிலையாக போகுதா, அங்கே உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அந்த பிளட்டு ஆரோக்கியமாக சீராக போகுதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களாக ஒரு மனக்குழப்பத்திற்கு வரவே வராதிங்க. உங்களுக்கு சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னா மஸ்ட்டு இம்மிடியட்டாக பக்கத்தில் நியர்பை இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர்ஸ், ஆண்களுக்கு நிறைய பேர் உங்கள் பிளேஸில் இருப்பாங்க. ஸோ மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சொல்யூஷன் சீரியஸாகவே இருக்கும். கல்யாணம் ஆகி எனக்கு 1 இயர் ஆச்சு, ஆனால் இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னா என்ன ப்ராப்ளம்ன்றது கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ராப்பராக மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் செக்கப் பண்ணிக்கிறதுமே நல்லது. இப்போ கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்க, கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் எடுக்கும் பொழுது என்ன ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிச்சிடலாம். மற்றவங்களோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணதாக இருக்க வேண்டாம், புரிஞ்சுதான் நான் என்ன சொல்கிறேன்றது. ஸோ எதுக்குமே நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணும் பொழுது தான் என்ன ப்ராப்ளம்ன்றதே தெரியும். நீங்களாக வந்து ஒரு குழப்ப நிலையில் இதுவா அதுவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் எப்போவுமே ஆகவே ஆகாதீங்க. அது தேவையில்லாத மன பயத்தையும் மன பதட்டத்தையும் மன இறுக்கத்தையும் கொண்டு வந்து விட்டுரும், புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்களாக வந்து ஒரு குழப்ப நிலை ஆகாதீங்கன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா சின்னதாக இருக்கும் பொழுதே ஈஸியாக சரிப்படுத்திட முடியும். நீங்கள் பெருசாக வளர விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உன்னால தான் பிரச்சனை, என்னால் தான் பிரச்சனை, உன் குடும்பத்தினால தான் பிரச்சனை, என் குடும்பத்தினால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கசப்பு வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக விரிசல் பிரச்சனை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் அடுத்தடுத்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்படுற நிலைமைக்கு நீங்களே உங்களை வந்து வலி கொடுத்துக்கிறீங்க. ஸோ மஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக மனம் விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக உங்களோட பதில் பகிர்ந்துக்கிறேன், ஊட்டச்சத்து மனநிலை சார்ந்து. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் அஃப்கோர்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நியூ லைஃப் ஸ்டைலை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். டேக் கேர்.